வாழைக்காய் பஜ்ஜி செய்யலாம். மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு கடலை மாவு சேர்த்தலாம். 5 ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் சோடா உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்தலாம். நல்லா கலந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்துடலாம். பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்தாச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்தலாம். பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா கலந்தாச்சு. வாழைப்பாவை சீவிடலாம். வாழைக்காயெல்லாம் சீவியாச்சு. சீவி வச்சுக்கிறத ஒவ்வொன்றா மாவுக்குள்ளே சேர்த்துடலாம். ரெண்டு பக்கமும் மாவில் தடவிட்டு உள்ளே சேர்த்திடலாம். ஒரு பக்கம் வெந்துடுச்சு, திருப்பிடலாம். பிளேட் சேர்த்துடலாம். இப்போது ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.